உலகத்துல ஜெயிச்சா தாண்டா மதிப்பு. நேயர் விருப்பம் நேர்த்தியான படம் இந்த வாரம் அதே முதலிடத்தில். ஹலோ, நான் தான் மதுரை ஏரியா பேசுறேன்னா. நம்ம குடும்பத்துல ரொம்ப பிரமாதமா எழுதிருக்காங்கண்ணே நம்ம படத்தை பத்தி. படம் ரொம்ப சூப்பர் கிட்டுண்ணே. அன்னைக்கு படம் முடிக்கலன்னு சொன்னீங்களா? எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுண்ணே. கூட இருந்த கவிதையான பிழப்ப கெடுத்து போட்டாங்கண்ணே. ஆயிருந்தா இருந்தாலும் முத முத அட்வான்ஸ் கொடுத்தது நான் தானே. எனக்கு மதுரை ஏரியா கண்டிப்பா வேணும்ண்ணே. அண்ணே என்ன நம்ம தொடர்ந்து பண்ணிக்கலாம்ண்ணே. தயவு எனக்கு இப்ப படம் வேணும்ண்ணே. எப்படி ஆகுது? இவ்வளவு வருஷம் நான் வாழ்ந்து தெரிஞ்சுக்கிட்டது ஒரு விஷயம்தான். அது பசிக்கு சாப்பாடா இருந்தாலும் தாகத்துக்கு தண்ணியா இருந்தாலும் அது தேவையான நேரத்துக்கு கிடைக்கணும். அதே மாதிரி தான் வெற்றியும். படம் ரிலீஸ் ஆகி ஒரு 50 நாளுக்கு அப்புறம் தனத்தை கூட்டிட்டு நான் மெட்ராஸ் போனேன். நான் சினிமாவில் ஜெயிக்க காரணமாக இருந்தேன். என் சகோதரன் நினைக்கிற குமாரண்ணன் தான் அன்றைக்கும் என்னை ரிசீவ் பண்ணார். சினிமாவில் எனக்கு வாழ்க்கை கொடுத்த முதலாளிக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு தோணுச்சு. அவரை போய் சந்திச்சேன். வாங்க God bless you. ஒரு சினிமா எடுக்கிறப்போ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை ஜெயிக்கிறப்போ எல்லாமே மறந்து போயிடும். திரும்பவும் அதே ப்ரொடியூசருக்கு படம் பண்ணுறேன். படத்தோட பேர் அம்மா. தனம் எனக்கு ஒரு நல்ல தோழியா காதலியா மனைவியா மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு நல்ல அம்மாவும் இருக்கா. இன்னும் சில புது விஷயங்களோட நீ அடுத்த படத்தில் திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன்.